பெங்களூர் சீரீஸ் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயங்கரமான ஒரு சோலா பூரி தான் சாப்பிட்ருப்போம். சாப்பிட்டு முடிச்சோடனே இன்ஸ்டாகிராம் திறந்து பார்த்தா நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு பிளேஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வந்து கப் கேக் நல்லாயிருக்கும் ப்ரோ, போய் சாப்பிட்டு பாருங்க, உங்கள் மண்டே விடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேஸ்க்கு தான் வந்திருந்தோம், நம்ம எங்கே போயிருந்தோம் என்னால் சாப்பிட்டு வந்துருந்துச்சுக்கா மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கிளென்ஸ் பேக் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கோம். இது வந்து பெங்களூரில் இன்னொரு அண்டர் ரேட்டட் ஷாப்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா நம்ம பேஸ்ட்ரிஸ் தாங்க, மோஸ்ட்டாக கப் கேக்ஸ், நார்மல் கேக்ஸ் எல்லாமே இங்கே பயங்கர ஃபேமஸ். ஸோ நம்ம போயிட்டு அங்கே இருக்கிற சில பல டிஷஸ் ஆர்டர் பண்ணி நம்ம அப்படியே டேபிளுக்கு போயிட்டு உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரெட் வெல்வெட் கேக் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். கேக் நல்லா சாப்பிட்றதுக்கு ஃப்ளஃபியாக சூப்பராக இருந்து, அதே மாதிரி இந்த ரெட் வெல்வெட்டோட ஃப்ளேவர் நல்லாவே தெரிஞ்சுது. ஒரு நல்ல கேக்குப்பா, இந்த கேக்குக்கு எவ்வளோ சொல்ல முடியும், ஆகா ஓகோன்னு வேறு லெவலில் பில்டப் கொடுக்க முடியாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த நியூயார்க் சீஸ் கேக் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த கடையில் எதை வாங்கக்கூடாதோ அதை நான் தெரியாதனமாக வாங்கிட்டேன், ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. ஸோ தேசிய இந்த கடையில் வாங்கிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நானே போய் ட்ராப்பில் மாட்டின மாதிரி இந்த சாக்லேட் கேக்கை தெரியாதனமாக வாங்கிட்டேன். ஸோ இதையும் தயவு செய்து வாங்கிறாதீங்க. எல்லா வீடியோ ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா எதை வாங்கி சாப்பிடணும்னு வாங்க, ஆனால் நான் வித்தியாசமாக எதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்து சேஃபாக இருந்துக்கோங்க மக்கள். ஏன்னா பெப்பா, அப்போ அந்த கடையில் ஒன்றுமே நல்லா இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன் முன்னாடி ரெண்டு பிளேட் இருக்குல்லவா, அந்த ரெண்டு பிளேட்லேருந்து நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணணுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட்டில் இருக்கிற இந்த பிளேட் தான் எடுத்துருப்போம். அது வந்து கிரீம் ஃபில் டோனட்டு. ஸோ காஸ்ட் வந்து ஒரு 70 rupees போல வரும். அந்த பிரைஸுக்கு ஒரு தரமான ஒர்த்தான டிஷ்னு சொல்லுவேன். இங்கே நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கே எதுக்கு வந்திருந்தோமோ அந்த டிஷ் தான் ட்ரை பண்ண போகிறோம். இவங்களோட ரெட் வெல்வெட் கப் கேக்கை ட்ரை பண்ண தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்த அளவுக்கு நான் ஒர்த்துன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் கிளென்ஸ் பேக்ஹவுஸ்க்குள்ளே காலை வச்சு போனீங்கன்னா மறக்காமல் இந்த ரெட் வெல்வெட் கப் கேக் சரிங்களா ஞாபகம் வச்சு வாங்குங்க, அது வேற லெவல் இருக்கும் டேஸ்ட். ஸோ முடிச்சு இந்த குட்டி குட்டியாக நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இதுக்கு பேர் தான் வந்து டார்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து லெமன் டார்ட் அண்ட் அப்புறம் சாக்லேட் டார்ட் மாதிரி வாங்கியிருந்தோம். இதுவும் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ ஓவரால் இந்த மூணு டிஷ்ஷு நீங்கள் வாங்கினீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகாமல் சாப்பிட்டு வேறு லெவல் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இந்த இடத்தோட பெப்பா ரேட்டிங்ஸ் பற்றி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டுக்கு வந்து நான் ஒரு 3.5 கொடுப்பேன், ஆனால் அதுக்கு மேலே இங்கே கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. செகண்ட் வந்து அவங்களோட ஆம்பியன்ஸ், ஆம்பியன்ஸுக்கு நான் ஒரு 4 கொடுப்பேன். பையனா வந்து கொஞ்சம் டார்க் க்ரீமில் நல்லா ரொமான்டிக்காக போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரியே வந்து காரோ பைக்கோ நீங்கள் வந்து ரோட்டில்தான் பார்க் பண்ணிட்டு போகணும், நான் வந்து ஒரு 1.5 கூட கொடுப்பேன், அதுக்கு மேலே இங்கே ஒன்றும் இல்லை. ஸோ உங்களால் நாளைக்கு அடுத்து விட சொல்லிக்கிறேன். நன்றி, பாய் ஃப்ரம் பெப்பா ஃபுட்டி.